மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தன்னுடைய 4ஆம் கட்ட தேர்தல் பரப்புரை பயணத்தை இன்று சேலத்தில் தொடங்கினார். சேலம் மாவட்டமானது ஆளும் கட்சியான அதிமுகவின் கோட்டை என்று பல காலமாக கூறப்பட்டு வருகிறது. ஆளும் கட்சி அதிமுகவின் கோட்டையில் இன்று 4ஆம் கட்ட தேர்தல் பரப்புரையை தொடங்கிய மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனுக்கு சேலம் மக்கள் வழங்கிய அன்பையும் வரவேற்பையும் பார்த்து ஆளுங்கட்சி முதல் எதிர்கட்சிகள் வரை மிரண்டு போயினர். கமல்ஹாசனின் பேச்சு கடந்த 3 கட்ட தேர்தல் பரப்புரைகளை காட்டிலும் இந்த முறை ரவுதிர துணியில் இருந்தது. முதலமைச்சரின் சொந்த மாவட்டம் என்பதால் ஆளும் கட்சியின் செயல்பாடுகளை அக்குவேறு ஆணிவேராக விமர்சித்தார் கமல்ஹாசன். சேலத்தில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை ஆட்சிக்கு வந்த 6 மாதங்களில் மொத்தமாக சரி செய்யப்படும் என்று உறுதியளித்த கமல்ஹாசன் சேலம் மாவட்டத்தில் காஃபி போர்டு ஒன்று அமைக்கப்படும் என்று உறுதியளித்தார். தொடர்ந்து பேசிய கமல்ஹாசன், என்னை பார்த்து ஹெலிகாப்டரில் வருகிறார், அவருக்கு ஏது அவ்வளவு பணம், எங்கிருந்து வருகிறது அந்த பணம் என்று ஆளும் கட்சியினரும் எதிர்கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் மாறி மாறி கேள்வி கேட்கிறார்கள். நான் 230 திரைப்படங்களுக்கு மேல் நடித்தவன், அவ்வளவும் நான் உழைத்து சம்பாதித்த பணம், அனைத்திற்கும் வரி கட்டி சம்பாதித்த பணம், நான் நினைத்தால் என் மக்களை சந்திக்க போயிங் விமானம் எடுத்துக்கொண்டு கூட வருவேன், ஏனென்றால் அது நான் நேர்மையாக உழைத்து நானே சம்பாதித்த பணம், அதை கேள்வி கேட்கும் உரிமை யாருக்கும் இல்லை. டீ கடையும் பூக்கடையும் மட்டுமே நடத்தி கொண்டிருந்தவர்கள் தற்போது பல 100 கோடிகளுக்கு அதிபதிகளாக இருக்கிறார்கள், அவர்களை யாராவது கேள்வி கேட்கிறீர்களா? அவர்களை கேள்வி கேட்கும் தைரியம் இருந்தால் அவர்களை கேளுங்கள். ஊழல் செய்து மக்கள் பணத்தை திருடி பெரும் செல்வந்தர்களாக வலம் வரும் அவர்களை கேள்வி கேட்க பயப்படும் நீங்கள், 50 ஆண்டுகளுக்கும் மேலாக நேர்மையாக உழைத்து சம்பாதித்த ஒருவனை கேள்வி கேட்பது எந்த வகையில் நியாயம் என்று பேசினார். அது மட்டுமின்றி கல்வியையும் மருத்துவத்தையும் தனியார் வசம் ஒப்படைத்துவிட்டு பல குடும்ப பெண்களின் தாலியை அறுக்கும் மது கடைகளை அரசாங்கமே IAS அதிகாரிகளை கொண்டு நடத்துவது வெட்கக்கேடு என்று குறிப்பிட்டார். மக்கள் நீதி மய்யம் ஆட்சியில் கல்வியையும் மருத்துவத்தையும் முழுமையாக அரசாங்கமே ஏற்று நடத்தும், இது உறுதி என்று சேலம் மக்களின் முன்னால் சூளுரைத்தார் கமல்ஹாசன். இத்தனை நாட்கள் இவர்களை கொள்ளையடிக்க விட்டது நம் தவறு, ஆனால் இனிமேல் இந்த 2 கட்சிகளையும் ஆட்சி நடத்துகிறோம் என்கிற பெயரில் கொள்ளையடிக்க நாம் அனுமதிக்கவே கூடாது என்று பேசினார். கமல்ஹாசனின் ஒவ்வொரு பேச்சுக்கும் விசில் சத்தங்களும் கரகோஷங்களும் விண்ணை பிளந்தது. தன் உரையை முடித்து இறுதியில் கமல்ஹாசன் நாளை என்று சொல்லும்போது கூடியிருந்த கூட்டத்தில் இருந்த அனைத்து மக்களும் நமதே என்று முழங்கியது சேலத்தையே அதிர வைத்தது. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு நம்ம காமன் மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.